Very good morning and welcome to SRM Institutes for Medical Science Vadapalani Varangum. Hello, Doctor. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் ராமகிருஷ்ணன் அண்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டாக்டர். டாக்டர், ஒரு நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு. ஸோ ஹியர் வி ஆர் சிட்டிங் டூயிங் அ ஷோ. ஸோ தீபாவளியை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் டாக்டர். வாட் யூ ஃபீல் அபவுட் தீபாவளி? தீபாவளி இஸ் எ ஹாப்பி ஃபெஸ்டிவல். ஓகே. வேறு அதாவது குடும்பத்தினரெல்லாம் ஒன்று சேர்ந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியது. எங்களுக்கு வந்து பொதுவாக ஃபேமிலி, அது சொந்த ஃபேமிலி, ஒய்ஃப் சில்ட்ரன் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஓகே. இது ஒரு நாள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது, ப்ளஸ் ஈட்டிங் டுகெதர், அப்புறம் ஈட்டிங் ஸ்வீட்ஸ். அதுதான் அது. இப்போ பட்டாசு வெடிக்கிறது, சின்ன வயசில் வெடிக்கிற அளவுக்குலாம் இப்போலாம் பண்ணுறது கிடையாது. அது ஒரு மழை வேறு பெய்யுது. மழை ஆக்சுவலி இந்த தமிழ்நாடு தான் பார்க்குறேன், எல்லா தீபாவளிக்கும் மழை, இந்த தீபாவளிக்கு பயங்கர மழை. ஸோ வீட்டில் ஜஸ்ட் ஒரு ஜாலியாக இருக்கிறது தான் இந்த எனிவே தீபாவளி வந்து என்ஜாயபிளாக தான் இருக்குது. டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், வாட் யூ ஃபீல் அபவுட் தீபாவளி? தீபாவளின்னா எல்லோரும் மற்ற ஊரில் வேறு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ் பிரபல சிறப்பாக கொண்டாடப்படும். தீபாவளி நம்ம இதில் நாங்கள் கொண்டாடுவோம் ஜென்ரலாக வித் ஃபேமிலி. அன்றைக்கி எல்லாம் ஒன்றா இருக்கலாம். ஓகே, வில் டாக் அபவுட் தீபாவளி பிளான்ஸ், உங்களோட பிளான்ஸ் என்னன்றதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி வென் வி ஸ்பீக் அபவுட் ஃபெஸ்டிவல் டாக்டர், எப்பவுமே வந்து கேஸ்ட்ரோஎன்டரோலஜியும் வந்து ஒரு பக்கம் சேர்ந்துருது. ஏன்னா வி யூஸ் டு ஈட் அ லாட் ஆஃப் ஃபுட், நிறைய சாப்பிடுவோம், நிறைய பலகாரங்கள் சாப்பிடுவோம், இனிப்பு வகைகள் சாப்பிடுவோம். இது எல்லாமே வந்து ஒரு வகையில் கேஸ்ட்ரோஎன்டரோலஜியும் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். எனிவே வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில். ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து டைப் பண்ணால் இந்த பிரச்சனைக்கு என்ன மெடிசன் எடுக்கலாம்னா அது ஒரு 10 இல்லைனா 15 வெரைட்டிஸ் காமிச்சிருது. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்கிறது நல்லதுங்களா, என்கரேஜபிளா டாக்டர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். செல்ஃப் மெடிகேஷன் வந்து என்கரேஜபிள் கண்டிப்பாக கிடையாது. ஓகே. என்ன ஏன்ன்றீங்கன்னா, அதாவது எல்லா மெடிசனும் இது கெமிக்கல், அதோட சர்டன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது வந்து அது சில மெடிசன்ஸ்க்கு வந்து நல்ல எஃபெக்ட் இருக்குது, ஒரு சில மெடிசன் கொஞ்சம் எக்ஸஸ் சாப்பிட்டா பேட் எஃபெக்ட்ஸ் கூட இருக்கலாம். ஓகே. டோஸ் சம்மந்தப்பட்டு. ஸோ அது வந்து மெடிசன்ஸ் வந்து ஒரு சில மெத்தடாலஜி இருக்குது. அதாவது எண்ணெயத்துக்கு சாப்பிடணும். ஓகே. சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா எவ்வளோ டோஸ் சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு மற்ற இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து பல மருந்து எடுத்துக்கிறாங்க, அதாவது ஹார்ட்டுக்கு இல்லைமா பிளட் ப்ரெஷருக்கு, அதோட இன்னும் இந்த மருந்து சேருமா இல்லையான்ற அதெல்லாம் பார்க்காமே சாப்பிட்றது அவ்வளோ நல்லது கிடையாது. ஓகே. மெடிசின்ஸ்ன்றது பை ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லை டாக்டரை பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது. பட் அதே நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வாட்டி நாங்கள் எமர்ஜென்சியில் வந்து ஏதோ மெடிசன் சாப்பிட்டு வந்துடும், எந்த மெடிசன் எங்களுக்கு தெரியாது. ஓகே. அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ எந்த மெடிசன் சாப்பிட்றதா இருந்தால் கூட வந்து இப்போ நம்ம நாட்டில் தான் ரொம்ப ஈஸியாக ஏதாவது கடலை போய் வாங்கி சாப்பிடும், மற்ற நாட்டிலெல்லாம் கொடுக்குறது. நானே ஒரு வாட் நேபாளில் போய் நம்ம மெடிசன் கேட்டால் என்னென்ன இக்கடைய ப்ரிஸ்கிரிப்ஷன், நான் எங்கே போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொண்டு வருது? நானே டாக்டர் தான் சொல்ல வேண்டியது, எவ்வளோ சொன்னாலும் இல்லை இல்லை, யூ ஹேவ் டு கெட் எ ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ நம்ம நாட்டில் கொஞ்சம் இதில் ரொம்ப ஃபார்மசிஸ்டே டாக்டர் ஆகிடுவார், அவரே வந்து எல்லா மருந்தும் கொடுத்துருவார். பட் அது ரொம்ப தவறு. ராமகிருஷ்ணன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ முன்னாடி காலத்துலலாம் வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா நம்மளே வந்து ஒரு மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்லேயே கொடுத்துருவாங்க. இல்லை மளிகை கடையிலலாம் கூட மெடிசன் கிடைக்கக்கூடிய காலம் இருந்தது, இப்பயும் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து க்ரோன் டெக்னாலஜி மெடிசனுக்கோட ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சார் சொன்ன மாதிரி மெடிக்கலாக ரொம்ப ஈஸியாக வந்து யார் வேணாலும் மெடிசன் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சுச்சுவேஷன் மாறணும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி நான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறது எல்லாமே நானும் அக்ரி பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மெடிசின்ஸ்லேயே வந்து சிலது ரொம்ப காமனாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ், கோல்டு, ஃபீவர், வயிற்று வலி, ஜஸ்ட் சாதாரண வயிற்று வலி, அசிடிட்டி, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் வெளிநாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னு. ஓகே. ஓவர் த கவுண்டர் ஈவன் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது, தட் இஸ் வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஓகே. இந்த ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸுடைய இது என்னன்னு பார்த்து டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து எல்லாமே ஹாஃப் ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்கும். ஓகே. ஓவர் டோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் வேறு ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த இதை நம்ம வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி சில சிம்பிள் மெடிசின்ஸும் வாங்கிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ அந்த 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 மாதிரி சுச்சுவேஷன்ஸில் செல்ஃப் மெடிக்கேஷன் ஓரளவுக்கு பாசிபிள்.
இப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறது என்ன இதுன்னா, நிறைய பேர் வந்து இது நெஞ்சு வலி அப்படின்னு வந்தால் சரி ஒருவேளை அசிடிட்டி தான் அப்படின்னு சொல்லி மருந்து எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே. எங்களுக்கு நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கிறதுனால, பர்டிகுலர்லி நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸாக இருக்கிறதுனால, வெரி ஆஃபன் வி சி பேஷண்ட்ஸ் வந்து திடீர்னு வருவாங்க, இந்த மாதிரி 4 மணி நேரமாக 6 மணி நேரமாக எனக்கு அசிடிட்டின்னு நினச்சிட்டு நான் மருந்து எடுத்துகிட்ருக்கேன், குறையவே இல்லை அப்படின்னு வருவாங்க. ஆக்சுவலி பார்த்தா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கும். ஓகே. ஓ மை காட். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இன்ஃபேக்ட் உடனே என்ன பண்ணணுன்னா, இமீடியட்டாக நம்ம இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறது அதுதான் இப்போ கரெக்டான ட்ரீட்மெண்ட். அது முடிஞ்சதுன்னா ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி அப்போ பண்ணுறது அது கரெக்ட். அது ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெடிக்கேஷன்றது, செல்ஃப் மெடிக்கேஷன்றது கண்டிப்பாக என்கரேஜபிள் கிடையாது தான். இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிறது பேசுகிறீங்க சார்? சார், நான் இங்கே சைலப் சாரி போலூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆ ஹலோ சார், குட் மார்னிங். சொல்லுங்கள். என்னோட நேம் சந்தோஷ். சொல்லுங்கள். சொல்லுங்கள் சந்தோஷ். சொல்லுங்கள். ஆ சார், ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் மெடிக்கல் செக்அப் வந்து ஆஃபீஸில் பண்ணோம். ஸோ அதில் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் வந்து யூஎஸ்ஜி ஹோல் அப்டமன் ஸ்மால் கேல் பிளாடர் பாலிஷ்னு சொல்லி வந்தது. ஸோ அது என்ன என்னன்னு தெரியல. அவங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அது ஜஸ்ட் ஒரு லேபு. ஸோ அவங்க ஜஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கன்னு மட்டும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது நான் இன்னும் கன்சல்ட் பண்ணல. பட் அது என்ன ப்ராப்ளம் தெரியல, அது எந்த அளவுக்கு சீரியஸான ப்ராப்ளமா எப்படின்னு தெரியல. இது கால் பிளாடர் பாலிப்ஸ்ன்றது பித்தப்பையில் ஒரு சின்ன சதை வளர்றது. கால் பிளாடர் பாலிப்ஸ் வந்து அடிக்கடி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பார்க்கறது உண்டு. கால் பிளாடர் பாலிப் பண்ணுறது, அதாவது நிறைய பேருக்கு 3 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. 3 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர்லாம் கவலை படக்கூடிய விஷயம் கிடையாது. பட் அதே நேரத்தில் 1 சென்டிமீட்டர், அதாவது பித்தப்பையில் இருக்கிற அந்த சதை வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக டாக்டர் பார்க்க வேண்டி வரும். சின்ன சின்ன பாலிப்ஸ்க்கு ஒன்றும் பயப்படக்கூடியது கிடையாது. ஏன்னா 1 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாக்க அது வந்து ஒரு பிற்காலத்தில் ஒரு சீரியஸான ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பாலிப்ஸ் எப்படி இருந்தால் கூட ஒரு வழி டாக்டர் பார்க்கறது நல்லது. பட் ட்ரீட்மெண்ட்டை எடுத்திங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு மேலே பாலிப் இருந்தால் தான் அது அது காலப்படைக்க வேண்டியதாக இருக்கும். அதோட சின்னதாக இருந்தாக்கா அதை பற்றி ஒன்றும் காலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க சார். டாக்டர்ஸ் இருக்காங்க சார். சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். என்னோட ஸ்பிளின் வந்து எப்பயுமே என்லார்ஜ்மெண்ட்டாகவே இருக்கு, 12.5 அந்த மாதிரி. எனக்கு ஹீமோக்ளோபின் வந்து எப்பயுமே வந்து 12 மேலே போனதே இல்லை, 10 to 11, 10.5 இப்படி தான் இருக்கு. அப்புறம் நான் ஒரு டாக்டரை போய் பார்த்தேன். அவர் வந்து மலேரியா டேப்லெட் வேணால் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஒரு நாள் கொடுத்து பார்த்தோம்னா ஒரு 10 நாள் 15 நாள் வர்த்த. எனக்கு சின்ன பிள்ளையிலருந்து அந்த மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் டல்லாகவே இருக்கு. ஆன்டி மலேரியா டெஸ்ட் பார்த்தேன், நெகட்டிவ் தான் வந்துச்சு. அப்புறம் இதுக்கு அம்பிபிஎஸ்க்கும் மெட்ரோ ஜெல்லு லெவோபிளாக்சின்லாம் கொடுத்தாங்க, கொடுத்தும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. என்ன சார் பண்ணலாம்? இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம், ரத்தம் குறைவாக ஸ்ப்ளீன் பெருசாக இருந்துச்சுன்னா, 12 ஒன்றும் ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம் இட்ஸ் ஆக்சுவலி ஒவ்வொருத்தருடைய டெஃபினிஷன் பொறுத்து இருக்குது. பட் கொஞ்சம் ஸ்லைட்லி லார்ஜ் ஸ்பிளீன், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுன்னா அதனோட காரணம் மோஸ்ட் லைக்லி என்னென்னா ஹீமாலிட்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லலாம். ஹீமாலிட்டிக் அனீமியாலேயே பல வகைகள் இருக்குது. அதில் மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு ஒரு ஹீமோக்ளோபினோபதி அந்த மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஆக்சுவலி ஹீமட்டாலஜிஸ்ட் யாரையாவது பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் பிலிரூபின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இன்டைரக்ட் பிலிரூபின்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெட்டிகுலோசைட் கவுண்ட்னு செக் பண்ணி பார்த்தா அது தெரியும். அது நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து அவங்க அதுக்கு ட்ரீட் பண்ணணும். இது இதுக்கும் மலேரியாவுக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கும் வேறு விதமான ப்ராப்ளம். இன்னொரு பாசிபிலிட்டி, ஒரு மைனர் பாசிபிலிட்டி என்னென்னா லிவர் ப்ராப்ளம்னால இருக்கலாம். பட் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா மோஸ்ட் லைக்லி இது ஒரு ஹீமாலிட்டிக் அனீமியா, ஹீமோக்ளோபின் உற்பத்தியாக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் வணக்கம் சார், வெஸ்ட்மாம்பலத்துல இருந்து பேசுறோம் சார். உங்க டவுட் என்ன கேளுங்க சார். டாக்டர்ஸ் இருக்காங்க சார். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கொடுங்க கொடுங்க. ஏய் கொடுத்துட்டோம் சார், பேசுங்க. கொடுங்க சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம்.
ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. எஸ்மாமல்க்லேருந்து பேசுறேன். எனக்கு வந்து இந்த கேஸ் வந்து இங்க செஸ்ட்ல பிளாக் ஆற மாதிரி இருக்கு சார். ஓகே, ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. எனக்கு வந்து கேஸ் செஸ்ட்ல பிளாக் ஆற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி எண்டோஸ்கோபி எடுத்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. லெசுரைடும் ஜிங்கோவிட் டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க பிஃபோர் ஃபுட்டு. ஆனால் மூணு நாளாக ரொம்ப பிளாக் ஆகுது, தண்ணி கூட குடிக்க முடிய மாட்டேங்குது. டாக்டர், இது இந்த நீங்கள் கேஸ் சொல்கிறது, இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது அசிடிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கலாமா? அது எப்படின்னா, இந்த உணவு குழாய்க்கும் இந்த இறப்பைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மசில் அது சரியாக வேலை செய்யலைன்னா இறப்பையில் இருக்கிற இதெல்லாம் மேலே வந்து அது உணவு குழாய் அப்படி பிளாக் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதுதான் நீங்கள் கேஸ் அப்படின்னு உணர்வீங்க. மற்றபடிக்கு வேறு ஒன்று ஹார்ட் அந்த இதுலலாம் ப்ராப்ளம் இல்லைன்னா எண்டோஸ்கோப்பி நார்மலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இதுக்கு ஒன்று வந்து ஆசிடை குறைக்கிறதுக்காக மருந்து எடுத்துக்கணும், ரெண்டாவது வந்து இந்த லெசுரைட் மாதிரி. லெசுரைட் சரியாக வேலை செய்யலைன்னா அது அதுக்கு பதிலாக வேறு விதமான மருந்துகளும் இருக்குது, அதை ஏதாவது எடுத்துக்கலாம். டாக்டர் ஆனால் பார்த்து அதை அவங்க கன்சல்ட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்குமா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், நெக்ஸ்ட் காலை பார்க்கலாம். டாக்டர்ஸ், ஹலோ. டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஹலோ, நான் ஸ்ரீரங்கத்துல பேசுறேன். உங்க சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. சார், எனக்கு மார்னிங் என்ன நடு செஸ்ட் வலிக்கிறது. சரிங்கம்மா. அது செஸ்ட் வலிக்கும் போது ஒரு டம்ளர் வெண்ணெய் சட்டா ரெண்டு தடவை ஏப்பம் வருது, இப்போ நிக்கிறது திரும்ப இதுவா இருக்கு. ஓகே. அது மாதிரி கெட்டியான ஆகாரம் தான், சாதம் தான் சாப்பிட்டாக்க ஒரு காஃப் வந்து முதல்ல கபம் வருது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காஃப் வந்து அப்படியே சாப்பாடே வந்துடுறது. ஓகே. அது வந்து ஒரு சமயம் பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம்ன்ற அல்சர் அஞ்சு வருஷமா இருக்கு. அல்சர் டேப்லெட் எடுத்துருக்கேன். ஓகேப்பா. ரேபிஸ் டிஎஸ்ஆர் ஜிஐ ப்ரைடு ஜைமிப்பிள் மெப்பர் 200 சாப்பிட்றேன். நீங்கள் இன்னும் பல விதமான மருந்துகள் சாப்பிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் சாப்பிட்ற மருந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ப்ராப்ளம் உண்டாக்கக்கூடிய மருந்தும் இருக்குது, அது சரிப்படுத்தக்கூடிய மருந்தும் இருக்குது. மெஃப்டாலன்றீங்களே, அதாவது யூஸ்வலி என்ன ஆனால் இந்த உணவு குழாய் வந்து இப்போது ஏஜ் ஆக ஆக அதோடய மூமெண்ட் கொஞ்சம் வீக் ஆகிடும். அதே நேரத்தில் இந்த இறப்பைக்கும் உணவு குழாய்க்கு நடுவில் இருக்கிற வால்வ் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வயிற்றில் இறப்பையில் இருக்கிற உணவெல்லாம் நெஞ்சுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இருமும்போது கூட அப்படி வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் பார்த்துட்டு உணவு குழாய்க்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறப்பைக்குள்ளே பிரச்சனை இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு எண்டோஸ்கோப்பி மூலமா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒன்று பண்ணிவிட்டு இந்த பித்தப்பையிலையோ இல்லை கன்னியத்திலையோ கல்லீரலில் ப்ராப்ளம் இல்லைன்னா இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். இது நீங்கள் வந்து வேலை வேலைக்கு சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே பெட்டில் தூங்காமல் இருக்கிறது, அதே நேரத்தில் நீங்கள் அந்த மெஃப்டால் அப்படின்னு சாப்பிட்றீங்க. நீங்கள் முட்டு வலிக்கு சாப்பிட்றீங்களோ முதுகு வலிக்கு சாப்பிட்றீங்களோ தெரியாது, அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிட வேண்டி வரும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு மிடில் ஏஜ் அப்படின்னு வந்தீங்கன்னா வந்த பிறகு இந்த மருந்தினால தான் இந்த பிரச்சனை நிறைய வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த அந்த பெயின் கில்லர்ஸ் கொஞ்சம் குறைச்சி அந்த பெயினுக்கு மற்ற வேறு ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும்னு நான் பார்த்துட்டு தான் பண்ண வேண்டி வரும். பட் நீங்கள் சொல்கிற சிம்டம் வந்து ஒன்றும் பயப்படக்கூடிய சிம்டம் மாதிரி தெரியல. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் பார்த்துட்டு அதாவது ஃபுட் பைப்லேயோ ஸ்டமக்லேயோ எதுவும் மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னு ஒரு கிளியர் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து ப்ராப்பராக சாப்பிட்டா இந்த இதெல்லாம் குணமாயிடும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம்ங்க, நான் பல்லடத்துலேருந்து பேசுகிறேங்க. உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. டாக்டர்ஸ் இருக்காங்க. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க. அப்பா பேர் கருப்பு சாமிங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பாக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டுங்க, சுகர் இருக்கு. ஓகே. அப்பாக்கு வந்து இப்போ அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணதுல அப்பாக்கு வந்து பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அது வந்து 1.3 mm இருக்குங்க. சரிங்க. அது வந்து ஹார்ட் டாக்டர் கிட்ட கேட்டா அவர் வந்து ஆபரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த குடல் சம்பந்தமா பாக்குற டாக்டர் கிட்ட கேட்டா அவர் அது பித்தப்பை எடுத்தே ஆகணும், இல்லைன்னா சுகர் இருக்கிறதுனால ஹார்ட் பிரச்சனை இருக்கிறனா கண்டிப்பா அப்பாவுக்கு வந்து கேன்சர் வரக்கு அதிகமான சான்ஸ் சொல்றாங்க. ஹார்ட் டாக்டர் கிட்ட கேட்டா வேண்டாம், அப்பாவுக்கு பண்ண வேண்டாங்கிறாங்க. அப்புறம் இன்ஃபெக்ஷன் தான் ஆகும், மெயினா கேன்சர் வராது அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன பண்றதுங்க சார்? சி, இதாவது அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஹார்ட் பிரச்சனை இருக்கு, அது நேரத்தில் 1.3 cm பித்தப்பையில் ஸ்டோன் இருக்குன்னா அவருக்கு மற்றவங்களோட இந்த பித்தப்பையில் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்ஸ் அதிகம்.
எப்படின்றீங்கன்னா அந்த இந்த டயபெட்டிக்ஸ்க்கு இந்த பித்தப்பையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்ஸ் அதிகம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ சப்போஸ் அவருக்கு திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் வந்து வச்சுக்கோங்களேன், ஹார்ட் பிரச்சனைனாலும் அவர் வந்து இக்கோஸ்பிரின் குளோப்ளேட் மாதிரி மருந்து எடுத்துகிட்டு இருப்பார், அதனால் பிளட் வந்து கிளாட் ஆகாது. அர்ஜெண்ட்டாக ஏதாவது ஆப்ரேஷன் செய்யணுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனால் எங்களை பொறுத்த வரலையும் ஏதாவது ஒரு 1.3 சென்டிமீட்டர் ஸ்டோன் இருந்து இப்போ உங்களுக்கே கன்ஃபியூஷன் வந்துடுது, அது கேன்சர் ஆகுமா இல்லை. கேன்சர் ஆகிறது வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. கேன்சர் இது பிரச்சனை கிடையாது, பட் கோலிசிஸ்டைடிஸ் அதாவது பித்தப்பையில் இன்ஃபெக்ஷன் வந்து பித்தப்பை வீங்கி வயிற்று வலி வந்து அப்படி நாங்கள் அடிக்கடி பார்க்குறது உண்டு. இதோ இவருக்கு டயபெட்டிஸ் ஹார்ட் பிரச்சனை இருக்கிறதுனால நார்மலாக இருக்கும்போது அதாவது இந்த மாதிரி பெயின் வராதப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ஏன்றீங்களா, இந்த கால் பிளாடர் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப பிற்காலத்தில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப மைக்ரோஸ்கோப்பிக்கில் லேப்ரோஸ்கோப்பில் ரொம்ப சிறிய ஆப்ரேஷனாகவாக இருக்குது. அதாவது நாங்கள் பண்ணுறது வந்து காலையில் வந்து மதியம் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரலையும் சேஃபாக பிரச்சனை இல்லாதப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. பிரச்சனை வரப்போ அவருக்கு பண்ணோன்னா மற்றவங்களோட இவருக்கு பண்ணணும் கொஞ்சம் கஷ்டம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த கால் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் பொட்டல்லேருந்து பிரியான் பேசுகிறேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, 2 வருஷமாக இருக்குது. நான் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு வந்து அது கேட்கவே மாட்டேங்குது. அப்பப்போ ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா அப்படி வந்துடுது, அல்சர் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகிடுது, பேக் பெயின் வருது. அதுக்கு சரியில்லை. 5 இயர்ஸாக இருக்கு இல்லையா? ஆமாம். ஓகே, 5 இயர்ஸ் அல்சர் இருக்கா டாக்டர்? வணக்கம்மா, உங்களுக்கு அல்சர்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதை டாக்டர் செக் பண்ணும்போது அங்க தான் எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தாங்களா? இல்ல, நாங்க சொன்னதை வச்சுதான் அவங்க சொன்னாங்க. எனக்கு வந்து அடி ரொம்ப வயிற்றுல பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னேன், அவங்க சொன்னாங்க. சரிங்க, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்கு பல காரணம் இருக்கலாம். அல்சர்னால இருக்கலாம், பித்தப்பையில் கல் இருக்கிறதுனால இருக்கலாம், கணையத்தில் வீக்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வலி வரலாம். விட்டு விட்டு இந்த மாதிரி வரத்துக்கு இந்த 3 விதமான வியாதிகள் தான் முக்கியமான காரணம். இல்லை, அதுக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு கேட்கணும்னா, பேஷண்ட் எல்லாம் பேஷண்ட் வந்து எனக்கு வயிற்றில் அல்சர் இருக்குது அல்சர் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எண்டோஸ்கோபி இல்லாமல் அல்சர் அப்படின்னாலும் அது உண்மையா? இத்தனை பேருக்கு அல்சர் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறவங்கள வயிற்றில் அல்சர் இருக்குன்னு அந்த மாதிரி இதில் அந்த மாதிரி நம்ம எண்டோஸ்கோபி இல்லாமல் நம்ம அல்சர் இருக்குன்னு நம்ம நினைக்கிறது கரெக்ட் இல்லைம்மா. என்ன ஆக்சுவலியாக டாக்டர் ராதாக்கு நான் சொல்கிற மாதிரி 10 பேருக்கு பண்ணால் ஒருவேளை 2 பேர் 3 பேருக்கு அல்சர் இருக்கலாம், மற்றவங்களுக்கு அல்சர் இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எண்டோஸ்கோபி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக அது கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அல்சர் தவிர பித்தப்பையில் கல் இருக்கிறதுனாலையும் இருக்கலாம், ஏன்னா முதுகுலையும் வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, கணையத்துலையும் வீக்கம் இருக்கலாம், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. எனிவே வயிறில் வந்து எரிச்சல் இருந்தாலே வந்து அல்சர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது டாக்டர். எல்லாருக்கும் அல்சர் வந்து ஆக்சுவலி அல்சர்ன்றது ஒரு புண்ணு. கிளாசிக்கல் அல்சர் வந்து இப்போ வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 போது தான் நிறைய இருந்தது, இப்போ கிடையாது. இப்போ வந்து ரொம்ப ரேர். வயிற்று வலி வயிற்றுச்சல்னால வயிற்றில் அல்சர் அப்படின்னு ஒரு ஜனங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதாவது எண்டோஸ்கோபி பண்ணாமல் அல்சர் இருக்கிறது எப்படி தெரியும்? ஆமாம், தெரியாது. சிம்டம்ஸ் வச்சு சொல்லவே முடியாது. அது ஜனங்களுக்கு வந்து என் வயிற்றில் அல்சர் இருக்குன்னு ஏதோ பெரிய இது மாதிரி குவாலிஃபிகேஷன் மாதிரி சொல்கிறது உண்டு, பட் அல்சர்ஸ்ன்றது ரொம்ப அன்காமன். எண்டோஸ்கோபி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கல தான் அல்சர்ன்னு தெரியும். இப்போ இந்த காலகட்டத்தில் எஸ்பெஷலி எல்லோரும் வயிற்று வலியும் வந்தால் கடையில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ மருந்துகள் வந்து இந்த அல்சர் ப்ராப்ளத்தை ரொம்ப குறைச்சிடுச்சு. எவ்ரிபடி டேக்ஸ் தேர் எல்லாமே பொதுவாக எடுத்திங்களா? நீங்களும் நாங்களும் கூட ஏதோ ஒரு காலத்தில் ஜின்டாக்கோ இல்லை ஏதோ சாப்பிட்ருப்போம். ஸோ வெரி அன்காமன் திஸ் டே சத்திங். அல்சர்ன்றது ரொம்ப ஜனங்க அதாவது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி கிடையாது. அது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். இனிமேல் ஓகே டாக்டர், இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த இன்டர்நெட் யூசேஜை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இந்த இன்டர்நெட் யூசேஜில் வந்து டாக்டர்ஸோட அவைலபிலிட்டி, மெடிசின்ஸோட அவைலபிலிட்டி, எங்கே போய் யாரை பார்க்கணும், இதோட ஆக்சஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த ஆக்சஸ் வந்து என்கரேஜபிளாக, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் பார்க்கலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வணங்கும். ஹலோ டாக்டர். டாக்டர், இன்றைக்கி வந்து எந்த டாக்டரை எந்த நேரத்தில் எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இன்டர்நெட் வந்து வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். உட்காந்த இடத்துலேருந்தே வந்து எந்த ஸ்பெசிஃபிக் டாக்டரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த ஆக்சஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? இன்றைக்கி ஆக்சஸ் வந்து ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் நல்லது இல்லை. ஏன்னா இப்போ நிறைய இப்போது ரொம்ப பிற்காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இன்டர்நெட் ஒரு கிரேஸாக இருந்து யங் டாக்டர்ஸ் வந்து சி எப்படி நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கிடையாது. யார் வேணாலுமே இன்டர்நெட்டில் அவங்க பேர் போட்டு நான் தான் பெரிய டாக்டர்னு சொல்லிக்கலாம். ஆமாம், அது அது ரொம்ப சீனியர் டாக்டர்ஸு ரொம்ப பேர் போன டாக்டர்ஸ்லாம் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. பட் இந்த காலத்தில் என்ன ஆகுதுன்னா, இப்போது ஒரு ஐடி ஒரு சம்படி இஸ் தேர், அவனுக்கு வந்து மோஷன் போகிறது பிளட் போதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்க இன்டர்நெட்டில் செக் பண்ணிப்பாங்க, யார் பார்க்கணும், சர்ஜனை பார்க்கணும், உடனே நெட்டில் செக் பண்ணிப்பாங்க எந்த சர்ஜனை பார்க்கணும்னு சொல்லிட்டு, அதில் நெட்டில் இருக்கிற சர்ஜன் தான் அங்கே வருவாங்க. எஸ், அதாவது ஒரு அதாவது அதிகபட்சம் வந்து இன்டர்நெட்டில் இருக்கிற டாக்டர்ஸ் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, அவங்க குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும். பட் எல்லா நேரத்துலையும் நல்லவங்களா கரெக்டானவங்களா இருக்கிறது சொல்கிறது ரொம்ப கஷ்டம் சம்டைம்ஸ். ஸோ ஒரு இனிஷியல் இது வந்து நம்மளுக்கு அந்த இன்டர்நெட் இது கிடைச்சா கூட நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா நம்ம டாக்டர் பார்த்த பிறகு ஒரு மனசில் வி ஷுட் ஜட்ஜ் த டாக்டர், அவர் அந்த கிளினிக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பேக்ரவுண்ட் பார்த்துட்டு அவர் சொல்கிறது உண்மையாக சரியான்னு சொல்லி. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது யார் வேணாலும் அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம், எல்லோருமே நான் இது அதுன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கிறதுக்கு எல்லா வாட்டியும் அந்த வாய்ப்பு கரெக்டாக இருக்கிறது சரி கிடையாது. ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். இன்டர்நெட் இஸ் யூஸ்ஃபுல், இட் சேம் டைம் ஒன் ஹேஸ் எஸ்பெஷலி ரொம்ப சீரியஸ் டெசிஷன்ஸ் எடுக்கணும், மேஜர் சர்ஜரிஸ் பண்ணிக்கணும், ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணணும்னா இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம். ஐ திங்க் வந்து இப்போ கூட டயக்னோஸில் கூட இந்த மாதிரி ஆகிட்டுருக்குல்ல ராமகிருஷ்ணன் டாக்டர், உங்ககிட்ட கேட்கணும். டயக்னோஸ் கூட நிறைய லேப்ஸ் வந்துருச்சு, வேறஸ் ஒரு டாக்டர் வந்து ஒரு லேபில் இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இப்போ இன்டர்நெட்ல பார்த்து வேறு ஏதாவது ஒரு ஜென்ரல் லேபில் போய் அதை பண்ணிட்டு வந்துடுறாங்க. வேறஸ் அந்த டயக்னோஸ் பண்ண அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர், இன்டர்நெட் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதா இல்லை ரூயின் பண்ணுதா? இங்கே பர்டிகுலர்லி டயக்னோசிஸ் லேப்ஸ்னு கேட்கும்போது ஸ்டாண்டர்டாக லேப்ஸ் சில இது இருக்கும். ஓகே, இல்லை என்னென்னா லெபார்ட்ரி டெஸ்ட்ஸுக்கே குவாலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஓகே, ஏன்னா ஒவ்வொரு தரும் நம்ம ஒரு பேட்ச் ஆஃப் டெஸ்ட் ரன் பண்ணும்போது அதோட அந்த கண்ட்ரோல்ஸையும் ரன் பண்ணும், கண்ட்ரோல்ஸ் ரன் பண்ணால் தான் நம்ம வேல்யூ கரெக்டாக இல்லையான்னு தெரியும். டெஃபினெட்லி அது நல்ல லேபில் தான் அதெல்லாம் செய்வாங்க, அந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் குவாலிட்டி தேல் பி என்ரோல்டு என்ன குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரோக்ராம், எக்ஸ்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல், இன்டர்னல் மட்டும் இல்லை வெளியில் மற்ற இடத்துலேருந்து அங்கே சாம்பிள்ஸ் அமைச்சு அதை அவங்க வந்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அவங்க வெளியிலிருந்து ஆடிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லேபுடைய ரிசல்ட்ஸை நம்ம கண்டிப்பாக நம்பலாம். ஓகே, நிறைய நாங்கள் நிறைய என்ன பார்க்குறோன்னா நிறைய பேர் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்கிட்ட வரவங்க நிறைய பேர் வந்து லிவர் ஃபங்க்ஷனில் அப்நார்மல்னு சொல்லி வருவாங்க. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா அதே ஒரு நல்ல லேபில் பண்ணால் அந்த ரிசல்ட்டே டோட்டலாக மாறிடும். ஓகே, ரிசல்ட்டே மாறி டயக்னோசிஸே மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இது இடத்துல நான் என்ன யூஸ்வலாக என்னோடய பேஷண்ட்ஸுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணேன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல்லேயே ஒவ்வொரு என்ன சீரியலாக நான் ஃபாலோ அப் பண்ணேன்னா இங்கேயே ஒரே இடத்துல செக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கரெக்டாக தெரியும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ். அடுத்தது இப்போது 30% ரிபேட் 50% ரிபேட்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் இப்போ நிறைய லேபரேட்டரிஸ் ஸ்கேன் சென்டர்ஸ் எல்லாம் ஜனங்க வந்து அவங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் அதுக்கப்புறம் ஃப்ரீ செக்அப் வித் அதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதுக்கு நிறைய வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு அதளவுக்கு ஒரு ப்ரைஸி தான் இருக்கணும். ஸோ இதிலெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் இதில் போய் பண்ணிக்கிறோன்றது அதுவும் நல்ல ஐடியா கிடையாது. சம்டைம்ஸ் குவாலிட்டி கம்ஸ் வித் ப்ரைஸ் அப்படின்ற சம்டைம்ஸ் கிடையாது, ஆல்வேஸ் ஆல்வேஸ் குவாலிட்டி கம்ஸ் வித் ப்ரைஸ். ஓகே ஓகே, எனிவே டாக்டர் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த காலர் இருக்காங்க பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? கதிர்வேல் பேசுறேங்க. சொல்லுங்க கதிர்வேல், உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த 1 இயருக்கு முன்னாடி கேஸ்ட்ரிடிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது டாக்டர். அது செக் பண்ணும்போது ஹெச் பிலரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது நார்மலா அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க, சம் டேப்லெட்ஸ் லைக் இலாபெஸ்ட் அப்புறம் பிஸ்மர்ஜாய் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டு கொஞ்சம் லெவலுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எது சாப்பிட்டாலும் வயிற்றுல ஒரு எரிச்சல் அந்த ஃபீல் இருந்துட்டே இருந்தது. கொஞ்சம் நான் அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அந்த அந்த ஃபீல் அப்படியே அந்த எரிச்சல் ஃபீல் போச்சு. அப்புறம் மறுபடியும் நான் ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, அது பண்ணி பார்க்கும்போது எனக்கு கேல்பிளடர்ல ஒரு 6.5 mm ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு சைடில். பட் இன்னொரு லேப்ல நாங்கள் மறுபடியும் லேட்டராக செக் பண்ணும்போது அது வந்து 6.5 mm ஸ்டோன் இல்லை, அது வந்து பாலிப் அட் த நெக் ஆஃப் த கேல்பிளடர்னு சொன்னாங்க.
இந்த ஃபர்ஸ்ட் பண்ண லேப்ல வந்து நாங்க இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் சிடி ஸ்கேன் பண்ண, நான் அதுக்காக கொஞ்சம் இந்த மைண்ட் வேரியேஷன் இருந்துட்டே இருக்கு டாக்டர். கேல் பேடர் இருக்கிறது பாலிப்பா இல்ல ஸ்டோனாங்கிறது ஒரு ஒரு இருந்துட்டே இருக்கு. அது மாதிரி இப்போ நான் இப்போ வந்து நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு இந்த லெஃப்ட் சைட்ல விலா எலும்புக்கு கீழே ஒரு பர்னிங் சென்சேஷன், இது மசில் பெயின் தானா? நான் இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் வந்து 2 times வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான். இது என்னோட ஆங்கிரிட்டினால வரதா இல்ல என்னன்னு தெரியல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவங்க எண்டோஸ்கோபி பண்ணும்போதே சொன்னாங்க இந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பேட் கொலஸ்ட்ரால் ஒரு சின்ன மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர், அதுவும் கூட இப்போ ஒரு 10 days ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்பப்போ அந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வருது எனக்கு. இதுக்கெல்லாம் வந்து நான் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் டாக்டர். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே அதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி தான் நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும்போதே எண்டோஸ்கோப்பியில் ஹெச் பைலரி இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா 70% மக்களுக்கு ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷன் இருக்கும். எல்லாருக்கும் இந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் வராது. 10 பேரில் ஒருத்தருக்கு தான் அதனால் கொஞ்சம் ஏதாவது தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷன் நம்ம ட்ரீட் பண்ணோன்னா சரியாக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. சில வேளை அது ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷன்னால் இல்லாமலும் மற்ற காலங்களும் இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது வந்து அசிடிட்டினாலேயும் இருக்கலாம், டென்ஷன்னாலேயும் இருக்கலாம், வேறு பல காரணங்கள்னாலேயும் இருக்கலாம். ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷன் இப்போ போயிடுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட அதை இராடிகேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து 80-90% தான். அது அதனால் ஒரு திரும்பி மறுபடியும் வரத்துக்கு திரும்பி அதை ஹெச் பைலரி வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாலிப், இந்த ஸ்டோன், அந்த இதை பற்றி டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதாவது இப்போது நீங்கள் 15 நாளுக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அதிசயமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது இதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பாஸ் ஒன்று வாங்கினோன்னு நினைக்கிறேன் மாதம் மாதம். இதாவது உங்களுக்கு என்ன, எனக்கு எப்படி தெரியுதுன்னா சிடி ஸ்கேன் எடுத்திருக்கீங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மாற்றி மாற்றி எடுத்துட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ இதில் உங்கள் வயசில் ஒரு 6 millimeter ஸ்டோன் நெக் ஆஃப் த கால் பிளாடர் குவெரி பாலிப் குவெரி ஸ்டோன் அதாவது டவுட்ஃபுல்லாக இருக்கிறது இஸ் நாட் நார்மல். அதுக்கு வந்து ஒரு தீர்வு பார்த்துடணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸ்ட்ரோஎன்டரோலஜி கேஸ்ட்ரோஎன்டரோலஜி சர்ஜரி அந்த குரூப்பில் நீங்கள் போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாக்க. ஏன்னா பொறுத்தவரையிலையும் நெக் ஆஃப் த கால் பிளாடர் அதாவது இப்போது பித்தப்பையோட வெளியே பித்தம் வரக்கூடிய துவாரத்தில் ஒரு இடத்துல ஒரு கல் இருக்குன்னா அது கூட இந்த வலி காஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த வயசில் நீங்கள் இந்த ப்ராப்ளம் இருக்கிறத கண்டிப்பாக அது டெஸ்ட் பண்ணி கிளியர் பண்ண வேண்டி வரும். அதாவது பித்தப்பையில் ஸ்டோனாக இருக்கட்டும் இல்லை பாலிப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு பாசிபிளி ஆப்ரேஷன் தேவைப்படும் நினைக்கிறேன் இந்த பித்தப்பை ஸ்டோனுக்குலாம். அப்போ ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோன்னா அட்லீஸ்ட் இந்த காரணம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். திருப்பி அடிக்கடி நீங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த காசு நிறைய சேவ் பண்ணலாம். அண்ட் அந்த 2 months அந்த அல்ட்ராசவுண்ட் அது வந்து என்கரேஜபிள் டாக்டர் கிடையாது. அவருக்கு என்னென்னா எனக்கோ ஒரு நாள் ஸ்கேனில் ஒன்றுமே இருக்காது நார்மலானு வருவோம்னு அந்த ஒரு எல்லாமே இருப்பாரு. எங்ககிட்ட வரக்கூடிய எல்லா கால் பிளாடர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10-12 ஸ்கேன், ஏன்னா அது ஸ்கேனில் இது மாதிரி தவறுதலாக வந்துச்சுன்னா அது தவறு, அந்த லேப் சரியில்லை, அடுத்தது அதுவும் தவறு, ஏதோ வந்து ஒன்றும் இல்லைன்ற ஒரு இது அதான் கரெக்டுன்ற ஒரு நம்பிக்கை தான். எதுவும் இல்லைன்னு வர வரைக்கும் ஒன்றுமே இல்லைன்ற. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் எங்கே ஸ்கேன் பண்ணுவோம், நாங்களே பார்ப்போம் ஸ்கேன் ரூமில் போய் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இவருக்கு இப்போ பித்தப்பையில் கல் இருக்கையிலேயே மைண்டில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு இது கண்டிப்பாக தீர்வு பார்த்தாகணும். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டீம் கிட்டே போகிறது தான் அவருக்கு கரெக்டான ரெமெடி. எனிவே தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக், அடுத்த கால் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம், எங்கிட்ட பேசுறீங்க சார்? மினிமம் ஆண்டனி, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் சார். உங்கள் டாக்டர் கேளுங்க ஆண்டனி, டாக்டர்ஸ் இருக்காங்க. Age 34 சார். சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் சார், கைண்ட் ஆஃப் இந்த வயிறு ஏதாவது சாப்பிட்டாலே வயிறு உப்பிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஈவன் நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன், வாக்கிங் போயிட்டு எல்லாம் எக்ஸசைஸும் பண்ணுவேன், வயிறு அப்படியே ஃப்ளாட்டான மாதிரி இருக்கும். பட் அந்த அந்த ஃபுட்லாம் நான் சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுனால திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு நாள் லைட்டாக ஒரு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு இருந்தாலே வயிறு அப்படியே உப்பிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இனிஷியலி இது அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இப்போ கொஞ்ச நாளாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் செஸ்ட் சைட்லாம் வலிக்க ஆரம்பிச்சிது, ஐ மீன் இந்த ரீசன்ட் டேஸில். ஸோ இனிஷியலி ஐ காட் ஃப்ரைட்டன்ட். ஸோ நான் வந்து ஒரு ஹார்ட் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹார்ட் டாக்டர் தான் பார்த்துட்டு
இசிஜி எக்கோ எல்லாமே எடுத்தோன்னா அவங்களே வந்து ஹார்ட் வந்து இஸ் 100% கிளியர், நோ இஷ்யூஸ் அட் ஆல், உங்களுக்கு ஃபுல்லா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹி அட்வைஸ் சம் டேப்லெட்ஸ். அது சாப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அகெயின் அப்படியே அதை விட்டுட்டு அகெயின் ஐ ஸ்டார்டட் மை எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட் டயட் எல்லாமே இருந்தேன். பட் நடுவில் ஏதாவது நம்ம பார்ட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது போகும்போது சாப்பிட்டாலோ இது பண்ணாலோ பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி ப்ராப்ளம். இப்போ லாஸ்ட் 4 days பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படிதான் அந்த செஸ்ட் கீழே அப்படியே நான் குடியும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த செஸ்ட் கீழே அந்த இடம் அப்படியே ரொம்ப வலிக்குது. வயிறும் பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பிக்கிட்டு அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு மாதிரி அன்னீசியாகவும் இருக்குது, எனக்கு அப்படியே பெருசாக மூச்சே விட முடியல அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது டாக்டர். ஸோ நான் எப்பயுமே ஐ வில் கேரி தட் பேன் 40 ஆர் ஜான்டாக் இந்த மாதிரி டேப்லெட்ஸாக வச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதுவுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இல்லை ஆக்சுவலி. ஸோ ரொம்ப அன்னீசியாக இருக்குது, என்னடா நம்மளுக்கே ஒரு மாதிரி ஒரு ஒரு காம்ப்ளெக்சிட்டி மாதிரி இருக்குது. வெளியே போனால் வயிறு இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம் இவ்வளோ பண்ணுறோம், வயிறுன்னு என் செஸ்ட்லேருந்து தனியாக அப்படியே தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் டாக்டர். அவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் சொல்கிறது வந்து மோஸ்ட் லைக்லி இது பல காரணங்கள்னாலும் இருக்கலாம், அசிடிட்டினால இருக்கலாம், அல்சர்னால இருக்கலாம். பட் மோஸ்ட் லைக்லி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா குடலோட மசில் சரியாக வேலை செய்யாததுனால இருக்கும். இது நாங்கள் வந்து ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம்னு கரெக்டாக சொல்ல முடியாது. குடலை சுற்றி நிறைய நர்வ்ஸ் இருக்குது, அது சரியாக வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். சரியாக இறப்பையெல்லாம் சரியாக எம்டி ஆகாது, அதனால் கேஸ் அக்யூமுலேஷன் மாதிரி அப்படி உங்களுக்கு தோணும். அது அங்கே ப்ரெஷர் அங்கே செஸ்டில் ப்ரெஷர் கொடுக்கறதால உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த வலி வர மாதிரி இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆக்சுவலி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட்டுனால் எண்டோஸ்கோபி அந்த அல்ட்ராசவுண்ட் அதெல்லாம் மற்றதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மருந்து எடுக்க வேண்டியிருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தீபாவளி நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப அதிகமாக வரதுக்கு ரொம்ப என்னோட கேள்வி. சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், வித்யாபமேஷன் எல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணுறப்ப எக்ஸசைஸ் பண்ண வயிற்று வலி சரியாயிடுமா? பிலீவ் இட் ஆர் நாட் இதான் என்னுடைய கேள்வியாகவும் இருக்குது. சீரியஸாக அதாவது நான் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா தான் எக்ஸசைஸ் பண்ணால் கேஸ்ட்ரிக் சரியாயிடுங்களா? இல்லை இல்லை, எக்ஸசைஸ் பண்ணால் வயிற்று வலி சரியாகாது, அதிகமாக தான் ஆகும். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க டாக்டர், ஃபர்தராக நம்ம பிரேக்கு அப்புறம் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ டாக்டர் வணக்கம். என்னுடைய ஏஜ் வந்து 38 இயர்ஸ். இப்ப எனக்கு வந்து சிடி ஸ்கேன் பண்ணதுல வந்து என்னன்னா கால் பிளாடர் டிசீஸ் மோர் லைக்லி, அதாவது மோர் லைக்லி வித் அசிடைட் ஃபார்மேஷன் அப்படின்னு கொடுத்தாங்க ரிப்போர்ட். இப்ப எனக்கு என்னோட கம்ப்ளைண்ட் என்னன்னா சிம்டம்ஸ் எப்படின்னா வயிறு வந்து சுத்தி கேஸ் உப்புசமா இருக்கு, இது அப்பப்போ வருது அப்பப்போ போகுது. ஆனா அவங்க டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணதெல்லாம் அவங்க சொன்னாங்க இது கால்ஸ்டோன்னால வந்து வர்றதில்ல, உங்க லைஃப் ஸ்டைல் மாத்திக்கோங்க, ரைட் ஃபுட் எடுங்க, ஸ்ட்ரெஸ் வேண்டான்றாங்க. இது வேற காரணம் ஏதாச்சும் இருக்குமா? இப்போ இந்த சிடி ஸ்கேனில் கால் பிளாடர் டிசீஸ் லைக்லி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சிடி ஸ்கேன் யாருக்காவது எடுக்கிறோன்னா அதாவது சீரியஸ் பிரச்சனை இருந்தால் தான் நான் சிடி ஸ்கேன் எடுக்கிறது உண்டு. சாதாரண ஸ்டமக் பிரச்சனைக்காக சிடி ஸ்கேன் எடுக்கிறது இல்லை. அதுவும் சிடி ஸ்கேனில் வந்து பித்தப்பையில் இருக்கிற பிரச்சனை வந்து அவ்வளோ ஈஸியாக தெரியாது, அதுக்கு வந்து அல்ட்ராசவுண்டில் அது பித்தப்பையில் இருக்கிற கற்கள் சிடியில் தெரியறதுக்கு வாய்ப்பு குறைவு. அது கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்கா இல்லையான்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டி வரும். அப்படி கன்ஃபார்ம் இல்லாமல் பாசிபிள்ன்றது ஒரு ரிப்போர்ட் கிடையாது. ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் கால் பிளாடரில் பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் யோசிக்கலாம். பட் நீங்கள் சிம்டம்ஸ் எல்லாம் அந்த கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா சார், என்ன சொல்ல பார்ப்போம். ஆமாம், நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் மாதிரி தான் தெரியுதுமா. அது ராதாகிருஷ்ணா சொன்ன மாதிரி பித்தப்பையில் கல் இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா அது வேறு டெஸ்ட் எல்லாம் கூட இருக்குது, அல்ட்ராசவுண்ட், எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட், பல விதமான டெஸ்ட் எல்லாம் இருக்குது. பட் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கும் மருந்து இருக்குது, மெயின்லி அந்த குடலில் மசில் ஆக்ட் பண்ணுற மாதிரி மருந்துகள் அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சரிப்படுத்திக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலை பார்த்துக்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம், எங்கே பேசுகிறீங்க சார்? சார் நான் துறையூர்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க சார், டாக்டர்ஸ் இருக்காங்க? சார் என்னோடய அத்தை வயசு 47 சார். ஓகே. அவங்களுக்கு என்னன்னா அடிவயிறு வந்து வலிக்குது, மோஷன் போனா எரிச்சல் இருக்குது.
ஓகே. ரெண்டாவது என்னன்னா வயிறு வந்து அப்படியே உண்டு கட்டா கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, அதாவது பசி வந்து சரியா எடுக்க மாட்டேங்குது. சரி, அதுதான் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. அவங்க டாக்டர்கிட்ட போய் பாக்குறப்ப இது அல்சர் ப்ராப்ளம் மாதிரி அப்படின்றாங்க, ஆனா மோசன் போறப்ப மட்டும் எரிச்சல் இருக்கு சார். ஓகே சொல்லுங்க டாக்டர். ஹலோ, ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி இது பெருங்குடல் சரியாக வேலை செய்யாததுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்க. இது மோஷன் போகும்போது எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கிறது, அதனால் மற்ற பிரச்சனைகள்லாம் அதனால் வரும். இது வந்து மோஸ்ட் இது இதுக்கு வந்து சாதாரணமாக காரணம் வந்து இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஷன் போகிற இடத்துல எரிச்சல் இருந்ததுன்னா அங்கே ஏதாவது புட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்கலாம், ஃபிஷர் அந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், டாக்டர்கிட்ட போய் பார்த்து அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்தா தெரியும். அது அதுக்கும் அப்புறம் உள்ளே செக் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு கொலனோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் அது பெருங்குடல் உள்ளே பார்க்குறதுக்கு தேவையாக இருக்கலாம். இது எல்லோரும் வந்து என் ஒய்ஃப் இல்லை குழந்தை அதை பற்றி அவங்க பற்றி தான் பேசுவாங்க. இவங்க அத்தையை பற்றி பேசுகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் நீங்கள் அத்தைன்னு சொல்கிறீங்களே, கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் ஏஜ்டாக தான் இருக்கணும். ஸோ ஏஜ்டாக இருந்து யாருக்காவது மோஷன் பிரச்சனை இருந்ததுன்னா வந்து லைட்டாக எடுத்துக்கூடாது. இட் மேபி சீரியஸ் இது, பட் அதை வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு சார் சொன்ன மாதிரி அந்த பெருங்குடலுக்கு முக்கியமான டெஸ்ட் வந்து கொலனோஸ்கோபி. கொலனோஸ்கோ அடிவயரில் அல்சர் வந்து எங்கே அல்சர், அல்சர் வந்து இறப்பையில் இருக்கணும், மேல் வயரில் தான் இருக்கும், அடிவயரில் இருக்காது. ஸோ கொலனோஸ்கோபி மாதிரி தேவை இருந்தால் ஒரு ஸ்கேன் செஞ்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அப்போ வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், மருந்து சாப்பிடலாம். பட் அதே நேரத்தில் இவங்களை வந்து அந்த அவ்வளோ லேஸாக விடுறது நார்மல் கிடையாது, கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து தான் ஆகணும். ஓகே டாக்டர், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது வந்து உண்மையாகவே கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜி ரீதியாக வந்து மாற்றங்கள் ஏற்படுத்துமா? அதே மாதிரி ஃபெஸ்டிவல் சமயம் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் நிறைய பலகாரங்கள் சாப்பிட போகிறோம், ஹவ் இஸ் இட் குன் ரியலி அஃபெக்ட் நம்ம மக்களை? இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம். டாக்டர், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னும் போது இனிப்பு வகைகள் அதிகமாக சாப்பிட்றோம், கன்சியூமிங் ஹை கலரிஸ் அப்படின் தான் சொல்லணும். அதுவும் கீ ஸ்வீட்ஸ், வித்தியாச வித்தியாசமான நேமில் வித்தியாச வித்தியாசமான ஸ்வீட்ஸ் சாப்பிடுவோம். இவ்வளோ அளவு தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு மற்ற இடங்களுக்கு போகும்போது இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது அதிகமாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இதை எப்படி டாக்டர் நம்ம எடுத்துக்கணும், எப்படி சாப்பிடணும், இல்லை அதுக்கு எதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா? ராமகிருஷ்ணன் டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள். இப்படி இங்கே இந்த ஸ்வீட்ஸ் இந்த அதை பற்றி க்வெஸ்சன் கேட்கும்போது, ஸோ நம்ம இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிங்கிறதுனால நம்ம ஸ்டமக் லிவர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா லிவரில் தான் அதனுடைய எஃபெக்ட் அதிகம். ஓகே, ஏன்னா லிவரில் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாகவே நம்ம பாப்புலேஷனுக்கு இப்போ அதிகமாக இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த லிவரில் கொழுப்பு சேர்றது, அதிகமான ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது, கொஞ்சம் வெயிட் அதிகமாக போடுறது, அது இந்த இந்த இதெல்லாம் தான் காரணம். அதிகமாக எக்ஸசைஸ் கம்மியாக இருக்கிறது அதெல்லாம் தான் காரணம். ஸோ ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி இல்லை இப்போ ஒரு மாதத்தில் ஒரு நாள்னா கூட பரவாயில்ல, டெய்லி அந்த பழக்கம் பண்ணக்கூடாது. ஒரு நாள் இதை போய் சாப்பிட்றதுல ஒன்றும் எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம். ஓகே பரவாயில்ல. பட் நீங்கள் டாக்டர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு 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 ஸ்வீட் சாப்பிட போகிறதுல எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு இல்லை எல்லாமே அளவாக சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும். அதாவது ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது இல்லைன்னா வரப்படுத்துவாங்க, இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் மாதிரி சாப்பிட்டா நல்லது. ஏன்னா எதுவுமே அதிகமாக சாப்பிட்டா கொஞ்சம் பிரச்சனை தான், பிகாஸ் வந்து நம்ம வயிற்று வலி வந்து
லூஸ் மோஷனும் இல்லை வாமிட்டிங்கும் வந்து தீபாவளியே பாழாயிடும் இல்லையா. இது ஹாலிடேஸ் நல்லா என்ஜாய் பண்ணோன்னா அளவாக சாப்பிடணும். அதே நேரத்தில் ஆக்சுவலி நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது, ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் பண்ணலாம், பிகாஸ் மனுஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவை. ஃபெஸ்டிவல்ஸே அதனால தான், ஜாலியாக இருக்கிறது தான். பட் நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறது நிறைய சாப்பாட்டு தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிவிடுவோம். வகை வகை வகையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு எதுவும் பொதுவாக இந்த மாதிரி சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் வந்ததுன்னா கேஸ்ட்ரோஎண்டரோலஜி பேஷண்ட்ஸ் அதிகமாகிடுவோம். அதாவது அளவில்லாமல் ட்ரிங்க் பண்ணுறது, அது கூட நிறைய வகை வகையாக சாப்பிட்றது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிட்டா நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஹெக்டிக்காக இருக்க போகுது. ஒரு சிலர் வந்து இப்போ சின்ன வயசுலேருந்து எவ்வளோ வேலை சாப்பிடலாம், கொஞ்சம் ஒரு வயசு ஆண்ட பிறகு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுவும் மெஷர்டாக சாப்பிடுங்க. அதே நேரத்தில் அதாவது ரொம்ப ஒன்றும் முடியாத அளவுக்குலாம் சாப்பிட்றது நல்லதில்லை. ஓகே, அந்த அண்ட் டயபெட்டிக் ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறாங்களா டாக்டர், மேக்ஸிமம் டயபெட்டிக்ஸ் இருக்கக்கூடிய மக்களும் வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக இனிப்பு சாப்பிட்றாங்க. ஸோ இந்த டயபெட்டிக் ஸ்வீட்டுன்றது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது கன்சியூம் பண்ணுறது ஓகேவா இல்லை நாட் ஓகேவா டாக்டர்? டயபெட்டிக் ஸ்வீட்டுங்கிறது கேலரிஸ் எப்படி இருந்தாலும் இருக்கும், ஏன்னா மற்ற கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து ஸ்வீட்டுங்கிறதே ஜென்ரலாக ஏதாவது ஒரு ஸ்டார்ச் ஒரு ஃப்ளவர் வச்சு தான் பண்ணுவோம், மாவு வச்சு தான் பண்ண போகிறாங்க. அதில் நெய் அந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த சுகர் மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டுன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதுலேயும் கேலரிஸ் இருக்குது, அதனால வேறு ஒன்று இருக்கு இல்லையா. அதில் யூஸ்வலி கீ ஆயிலெல்லாம் நம்ம அது ஸ்வீட் கன்சம்ஷன் வந்து ஆக்சுவலி நான் பார்க்க எக்ஸைட்டடாக இருக்காங்க. இல்லை சில ஸ்வீட் ஷாப்ஸ்லாம் அட்வான்ஸாக புக்கிங் பண்ணிட்டு அந்த ஸ்வீட் கன்சம்ஷன் ரொம்ப அதிகம் நினைக்கிறேன் இந்த ஃபெஸ்டிவல் டயத்தில், கீ எல்லாமே கூட. பிகாஸ் ஆல் தீஸ் இப்போ கார்டியாலஜிஸ்ட் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கீ குறவாக சாப்பிடணும், அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு யூஸ்வலி இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க, அவரை பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம அடுத்து அந்த எக்ஸசைஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். டாக்டர் ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், எங்கிட்ட பேசுகிறீங்க சார்? சார் வேலூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு ஏஜ் வந்து 28 ஆகுது சார். சொல்லுங்கள் சார். என்ன ப்ராப்ளம்னா முட்டில வருதுங்களா? என்ன கேட்குற கிராக்கிங் சவுண்ட் வருதுங்களா நீல? ஸோ அதை பற்றி கேட்குறேன். அது ஆக்சுவலி அது வந்து ஆர்த்தோபெடிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. பட் யாருக்காவது கிராக்கிங் சவுண்டு வருதுன்னா இப்போ ஒரு 40-50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த முட்டை தேஞ்சு போனால் வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சின்ன வயசுலேயே ஆகுதுன்னா உங்களுக்கு உள்ளே ஏதாவது லிகமெண்ட் டேர் எதாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இந்த வயசில் ஒரு செலவட் நீ லாக் ஆகிடும், அதாவது திடீர்னு நீ பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஏஜில் இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் ஒரு ஆர்த்தோ எஸ்பெஷலி ஜாயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க சார்? நாங்கள் சார் திருச்சியிலேருந்து பேசுகிறோம். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க சார். சார் எனது மாமா 79 வயசாக இருக்குங்க சார். சொல்லுங்கள். அவருக்கு வந்து உணவு குழாயில் அடப்பு இருக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். இப்போ ஓகே ஃபஸ்ட்டு கல் இருக்குனாங்க, அப்புறம் திருப்பி ஆப்ரேஷன் பண்ணும்போது உணவு குழாயில் அடப்பு இருக்குது, சாப்பாடு உள்ள அண்ணா இது எல்லாம் இறங்க மாட்டேன்னுனால ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ பாலோ எது கொடுத்தாலும் வாமிட் ஆகுது, பால் குடித்தா கொஞ்ச நேரத்தில் விக்கல் விக்கலாக வந்துகிட்டு இருக்குங்க சார். இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில், எப்படி சார் இது எப்படி? அது உணவு குழாயில் கேன்சர் கட்டிங்களா? இல்லை இந்த சாதாரண கட்டி தாங்க சார், சும்மா சின்ன சின்ன மிளகு சைஸில் 2-3 கட்டி மாதிரி இருந்தது. 70 வயசில் உணவு குழாயில் ஆப்ரேஷன் நடந்ததுன்னா அது வந்து பொதுவாக கேன்சர் கட்டினால தான் இருக்கு. ஏன்னா உணவு குழாயை எடுத்துட்டீங்க, இப்போ நாங்கள் அந்த அந்த துறையில் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள், நீங்கள் உணவு குழாயை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கேன்சராக இருக்கும். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு ஸ்கேன் செய்துட்டு ரேடியோ தெரப்பி அந்த மாதிரி எதாவது கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஆப்ரேஷன் பண்ண பிறகு திருப்பி இப்படி அடைப்போகிறதுனா பல காரணங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து முழுங்கும்போது கஷ்டம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இறப்பையை கொண்டு வந்து இந்த கழுத்தில் தச்சிடுவோம். இந்த இடத்துல அடைப்பு இருந்ததுன்னா முழுங்கிறது கஷ்டம். பட் முழுங்கின பிறகு வாந்தி வருதுன்னா இறப்பைக்கு வந்து வெளியே போகிற துவாரம் ஒன்று இருக்கும் பைலோரஸ்ன்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் சுருங்கி இருந்தாலும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்வேன்னா அந்த கண்டிப்பாக ஒரு திருப்பி ஒரு சர்ஜன் பார்த்துட்டு எண்டோஸ்கோபி பண்ணிவிட்டு அந்த பைலோரஸில் அதாவது டிலேட் கேஸ்ட்ரிக் எம்டிங்னு வேறு என்ன கண்டிஷன் இருக்குது, அதாவது இப்போது இறப்பைக்கு வந்து வேகஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நர்வ் சப்ளை இருக்கும், அந்த அந்த வேகஸ் ஒர்க் பண்ணால் தான் இறப்பை மூமெண்ட் ஆகி உணவு முன்னுக்கு போவோம். அந்த நாங்கள் இந்த ஆப்ரேஷனில் வேகஸை கட் பண்ணிவிடுவோம், கட் பண்ணும்போது இந்த இறப்பையோட மூமெண்ட் ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ இது வந்து சில மருந்துகளால் இது பயனடையலாம். அடுத்தது இப்போது இறப்பை அவுட்லெட்டில் அடைப்பு இருந்ததுன்னா அது சரிப்படுத்த வேண்டி வரும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பொறத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா. டாக்டர்ஸ் இருக்குங்க, பித்தப்பையில் கல் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். சரிங்கம்மா. அது வந்து இப்போ எனக்கு வயசு 51 ஆகுதுங்க. ஓகே. அது வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டாங்க. ஓகே. வலி இல்லாமல் இருக்கல, வலி இருந்தால் மட்டும் பண்ணலாம், வலி இல்லாதனால பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார். இங்க பின்னாடி வந்து முதுகு பக்கம் வலிக்குதுங்க, அந்த கழுத்து நரம்பு ஃபுல்லா அந்த வலது கை பக்கம் ஃபுல்லா வலிக்குதுங்க சார். சரிப்பா. இப்போ அந்த பித்தப்பையில் என்ன, நீங்க வலி இல்லாம நீங்க டாக்டர் கிட்ட போயிருக்க மாட்டீங்க, வலி இல்லாம ஸ்கேன் எடுத்திருக்க மாட்டாங்க. அது நீங்க முதுகு வலி இந்த வலி அந்த வலின்றீங்கன்னா, ஸோ வலி இல்லைன்னுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது அதே நீங்கள் வயசு 50 சொல்லிங்கன்னா உங்கள் வாய்ஸ் பார்த்தா 20 மாதிரி தான் தெரியுது எனக்கு. பட் அதே நேரத்தில் உங்களுக்கு பித்தப்பையில் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு ஒரு இது வந்த பிறகு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால இல்லைன்னா இந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும். நான் இன்னொரு நேர் சொன்ன மாதிரி மாதத்துக்கு ஒருத்தர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அது எப்போ காணாமல் போடுன்னு சொல்லிட்டு. இது இப்போது இந்த காலத்தில் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளான ஆப்ரேஷன், பிற்காலத்து இருக்கும் போது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷனோ நீண்ட நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் முதல்ல வந்து நீங்கள் ஒரு டாக்டர் பார்க்கணும், ஸ்பெஷலிஸ்ட்டை. அந்த ஸ்டோன் என்ன சைஸ் எப்படின்னு அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ட்ரீட்மெண்ட்னா அதுக்கு மருந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. டாக்டர், நம்ம எக்ஸசைஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப ஷார்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பற்றி. எக்ஸசைஸ்ன்றது உண்மையாகவே சார் தான் சார், கண்டிப்பாக சார் எக்ஸசைஸ்ன்றது உண்மையாகவே வந்து உள்ள நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அஃபெக்ஷன் கொடுக்குதா, அஃபெக்ட் பண்ணுதா நம்மளே? கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்து ஜென்ரலாகவே பாடிக்கு நல்லது. ஓகே. இப்போது குடல் சம்மந்தப்பட்ட இதை பார்த்தா எக்ஸசைஸ் வந்து கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. கல்லீரலுக்கு, ஏன்னா கல்லீரலில் இந்த ஃபேட்டி லிவருங்கிறது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக டெய்லி ஒரு பிரிஸ்க் வாக் 1/2 hour அதுதான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 5 நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கணும் ஒரு 1/2 hour. ஓகே. அது வந்து ஏஜ் க்ரைட்டீரியாலாம் கிடையாது? ஏஜ் க்ரைட்டீரியன் கிடையாது. ஓகே, யார் வேணாலும் நடக்கலாம். ஓகே டாக்டர். ஆனால் நீங்கள் இது குடலில் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸுங்கிறது வாலண்டரி மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. குடல்லாம் வந்து டோட்டலி அண்டர் இன்வாலண்டரி கண்ட்ரோல். நம்ம நம்ம பிரெயினோடைய வாலண்டரி நம்மளால சொல்ல முடியாது குடல் நீ நின்றுடு இப்போ இது பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஓகே டாக்டர். இந்த தீபாவளி சீசன் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி நிறைய பலகாரம். தீபாவளி சீசன் மட்டும் கிடையாது, எல்லா சீசன் ஒர்க் அவுட் பண்ணோம், தீபாவளி சீசன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணோம். எனிவே டாக்டர், இன்றைய கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.